السلام على اشرف المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان استقى الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன் சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் இன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அவனுடைய பாவ மன்னிப்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதிலே நம்மளுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு உயர்தரமான ஒரு கியாமுல்லைல் என்று சொல்லுகின்ற தொழுகையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் தொழுதுவிட்டு அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹு தாலா ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு தந்திருக்கின்றார் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே குழப்பங்களும் அதிலே இருந்து பாதுகாத்தலும் என்று சொல்லுகின்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை பார்ப்பதற்கு முன்னர் நேற்று நம்ம என்ன தலைப்பு செஞ்சோம் கொஞ்ச பேர் இப்படி இருக்கிறாங்க சஹாபாக்களுடைய தியாக உணர்வுகள் சும்மா அதுல எத்தனை சஹாபாக்குடைய ஒரு தியாக உணர்வுகளை சொல்லியிருப்போம் ஒரு மூணு சஹாபாக்கள் சொல்லுங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னமா நேத்து ஜாபிர் யார் ஜாபிர் நம்ம சாச்சட மூத்த பட பெரிய பட காக்கட மகனா ஜாபிர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு நம்ம சமூகத்தில் அது நம்ம தவறல்ல நம்ம முன்னோர்கள் நமக்கு அந்த விட்டுட்டு போன ஒரு பிழையான முறை என்ன தெரியுமா அந்த சஹாபாக்களை நம்மளை சொல்ற மாதிரியே சொல்லி பழகிட்டாங்க அதனால தான் ஜாபிர் பிலால் அபுபக்கர் ஏன்னா உமர் நவுது பில்லாஹி மின்ஹா அல்லாவே அவங்கள புகழ்ந்து ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்று அல்லாஹ் சொல்கிறான் இது நம்மட பிழை அல்ல ஆனால் நம்ம திருத்தி கொள்ளணும் நம்ம அப்படியே என்ன செஞ்சிட்டோம் பழக்கப்பட்டுட்டோம் அவங்க கண்ணியமானவங்க அவங்க கண்ணியமானவங்க இந்த இஸ்லாத்தை உசுரை கொடுத்து பாதுகாத்தவங்க ரைட் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒன்று வேற சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு வேற மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூணு கேட்ட மூணு முடிஞ்சனா ரைட் நம்ம கடைசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மனிதருடைய ஒரு சோகமான ஒரு வரலாறு ஒரு நபித்தோழருடைய சோகமான வரலாறு ரசூல்லா ஒரு யுத்தத்துக்கு அனுப்புறாங்க அந்த யுத்தத்தில் மூணு பேரும் ஷஹீதாக்கப்படுவாங்கன்னாங்க அதில் உண்டு யாரு ஜஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டாவது
زيد بن حارثة رضي الله عنه مون راوذي عبد الله بن رواحة رضي الله عنه جزاكم الله خير அந்த யுத்தத்துடைய பேர் என்ன முஹ்தா என்ன ரைட் ஜஸாக்கல்லாஹ் கைர் ரைட் இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கறாங்கடா ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு போங்க நீங்க ஷஹீத் ஆகுவீங்க அப்படினு சொன்னதாக நினைக்கறாங்க ரசூலுல்லாஹ் அவங்களை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க பள்ளியில இருக்காங்க அங்க தான் என்ன செய்து ரசூலுல்லாஹ் அப்ப சொல்றாங்க இன்னார் மௌத்தாகிறார் இன்னார் கொடியை எடுக்கிறார் இன்னார் மௌத்தாகிறார் இன்னார் கொடியை எடுக்கிறார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அறிவிச்சாங்க இன்னும் ஒரே ஒரு கேள்வி சந்தோஷமா இருக்கு அத நீங்க பதில் சொல்ல 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 நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு அவ்வளவுதான் ஜாபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ரெண்டு பிள்ளைகளுடைய பேரை சொன்னேன் அப்துல்லா முஹம்மத் அவர் மனைவியோட பேர் அதோட முடிச்சு அஸ்மா பின் அஸ்மா உமைஸ் ரழியல்லாஹு அன்ஹா ரைட் ஜஸாகுல்லாஹு கைர் இன்றைய தலைப்பு குழப்பங்களும் அதில் இருந்து பாதுகாத்தலும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இது இன்றைக்கு பேசப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு ஆனால் அது வன்னவரில் பேசி முடிக்குகின்ற ஒரு தலைப்பு அல்ல அது பெரிய ஒரு தலைப்பு இருந்தாலும் இதில் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை சொல்ல வேண்டிய தேவையும் கடமையும் இருக்குது ஏனென்றால் இந்த உலகத்தில் தோண்டக்கூடிய குழப்பங்கள் இதில் நீங்கள் நினச்சிடக்கூடாது இந்த மறுமையுடைய நாள் சம்பந்தமாக தான் பேசப்போகிறோம்னு நினைக்கக்கூடாது விளங்கிச்சானே இந்த குழப்பங்கள்னு சொன்னால் எல்லாரும் நினைக்கிற மறுமையுடைய நாள் அப்படின்னு அது எல்லாருக்கும் தெரியும் அதை விடவும் நம்மளை பாதுகாத்து நம்மளை சுவர்க்கத்துக்கு கொண்டு போகின்ற நாம் இருக்குகின்ற அகீதாவில் தோண்டிய குழப்பம் இருக்குது அதே போல இன்றைக்கு சமகாலங்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற சஹாபாக்களுடைய விஷயத்தில் தோற்றுவிக்கப்பட்ட குழப்பங்கள் இருக்குது அதே மாதிரி நிறைய குழப்பங்கள் என்ன செய்கிறது இருக்கிறது முடியுமான வரைக்கும் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஏன் சோதனையை தாரான் சொல்லுங்க பாப்போம் ஏன் சோதிக்கிறான் அல்லாஹு தஆலா எனதுக்காண்டி சோதிக்கிறான் காரணம் தங்களுடைய ஈமானை எப்படின்னு பார்க்க அடுத்தது பாவங்கள் மன்னிக்கப்படும் அடுத்தது இதுல யார் உறுதியாக இருக்கிற மூமின்கள் இதுல யார் முனாஃபிக்குகள் என்பதை என்ன செய்யலாம் அல்லாஹு தஆலா பார்ப்பதற்காக இதில் யார் உண்மையாளர்கள் யார் பொய்யர்கள் என்பதை அல்லாஹு தஆலா பரீட்சித்து பார்ப்பதற்காக காலத்துக்கு காலம் என்ன செய்கிறான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சோதனைகளை கொடுக்கிறான் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்படி சொல்கிறான் சூரத்துல் அங்கபூத் 1-2 வசனம் அலிஃப் லாம் மீம் அலிஃப் லாம் மீம் அஹசிபன் நாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன் மனிதர்கள் நினைத்து கொண்டார்களா அவர்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்லிவிட்டால் சோதிக்கப்படமாட்டோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டார்களா கொஞ்சம் இங்கேயும் கவனிக்கணும் விளங்கிச்சானே இந்த குடிக்கிறதுலையும் தின்றத்துலையும் கூத்தான்னு செஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாது அதனால இது மலக்குகள் வர சபை மலக்குகளோடு நம்ம இருக்கிறோம் ஏன்னா பாவம் மன்னிக்கப்படுற சபை நமக்காக வேண்டி கடல்ல உள்ள மீன் இனங்கள் பூச்சி புழுக்கள் எல்லாம் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கின்ற ஒரு கண்ணியமான ஒரு சபை இதே நேரம் இந்த நாட்டுடைய மன்னர் வந்து உட்கார்ந்துருந்தா எப்படி அறிவீங்க நீங்க மலக்குகளோட இருக்கிறீங்க நீங்க மன்னரை விட விசேஷ மலக்குகள் அந்த ஒரு உணர்வினை செய்யணும் உள்ளத்துல ஆழமாக இருக்கணும் ரைட் அல்லாஹ் கேட்கிறான் நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டீர்களா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்றதற்காக சோதிக்கப்படாமல் விடப்படுவீர்கள் என்று நீங்கள் எல்லாம் நினைத்து கொண்டீர்களா வலகத் ஃபதன்னல்லதீன மின் கபிலிஹிம் இதற்கு முன்னர் உள்ளவர்களும் சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன சதகு வலயஅலமன்னல் காதிபீன் ஏன் சோதிக்கப்பட்டார்கள் என்றால் அதில் யார் பொய்யர்கள் யார் உண்மையாளர்கள் என்று அல்லாஹுக்கு தெரியும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளை அப்ப அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல ஒரு மனிதனை ஒரு சமூகத்தை சோதிக்கிறான் என்றால்
அதுல யார் நல்லவன், யார் கெட்டவன், யார் உண்மையானவன், யார் பொய்யானவன், யார் முஃமின், யார் முனாஃபிக் என்ற விஷயங்களை அல்லாஹு தஆலா அறிந்து கொள்வதற்காக, அறியப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் சோதனையை தருகிறான். நம்ம ஏன் இந்த குழப்பத்தை பத்தி படிக்கணும் என்றால், இந்த குழப்பத்தை பத்தி படிச்சாத்த லோக்கலை பத்தி தெரிஞ்சாதான் நல்லது வாங்குவோம், அப்படித்தானே? நம்ம எப்பையும் ஒரு பொருளை வாங்குற நேரம் நம்ம லோக்கல் எது என்று அறிந்தால்தான் ஒரிஜினலை தேடுவோம். ஒரிஜினலில் நாங்கள் ஆசைப்பட்டுட்டோம்டா, எங்களுக்கு பின்னால் வர லோக்கல் எங்களுக்கு என்ன செய்யாது, பெருசாக ஒரு தாக்கத்தை செலுத்தாது. இதே போல் எல்லாத்துலேயும் இருக்கணும். நாங்கள் இருக்கின்ற கொள்கை இது எது ஒரிஜினல் தேடணும், எது உண்மை தேடணும், எது நிரந்தரம் தேடணும், எது மற்றவர்களுடைய வழிகட்ட கொள்கைகள் படிக்கணும், அப்பதான் அந்த குழப்பத்தில் இருந்து எங்களை என்ன செய்யலாம், நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். பாருங்க, நீங்க புகாரியில 3606வது செய்தியாக புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி உங்களுக்கெல்லாம் ஒரு தெரிந்த செய்தி தான். அதாவது ஹுதைஃபா இப்னு யமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. கான நாசு யஸ்அலூன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைர், மக்கள் எல்லோருமே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நலவுகளை பற்றியே கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஆனால் வக்குந்து அஸ்அலுஹு அனிஷர், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எப்போது பார்த்தாலும் ஷர்ரை பற்றி, கெடுதியை பற்றி, ஃபித்னாக்களை பற்றி, குழப்பங்களை பற்றியே நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். ஏனென்றால் மகாஃபத் ஐ யுதுரிக்கனி, அதிலே நான் போய் விழுந்துடக்கூடாது, அது என்னில் வந்து விழுந்துடக்கூடாது என்பதற்காக மக்களெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நலவை கேட்கிற போது நான் குழப்பங்களையே கேட்டுக்கொண்டிருப்பேன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பல லட்சம் ஹதீஸுகளை பாடமாக்கினார், அதில் பல்லாயிரக்கணக்கான வைஃபான செய்திகளை எல்லாம் பாடமாக்கினார். ஆனால் அவர் தொகுத்து எழுதியது சஹீஹானதை மட்டும். ஏனென்றால் அவர் சொல்றார், அந்த சஹீஹ நான் எழுதுவதற்காக வேண்டி லைஃப் எது என்று தெரிந்தால்தான் என்ன செய்யலாம், சஹீஹை நாம் எழுதி கொள்ள முடியும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அவங்க மார்க்கத்தை படித்தது சாதாரணமான ஒன்று அல்ல. ஒரு நாள் முஸ்லீம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு சபையில் இருக்கிற நேரம், அவர் ஒரு மாணவர், வயசு போன காலம், ஒரு மாணவர் வந்து, இமாம் அவர்களே இந்த ஹதீஸை நீங்க தான் எனக்கு சொல்லி தந்தீங்க, அப்படி தானே கேட்டார். உடனே அவர் வயசு போன வயது முதிர்ந்த காலம், அப்ப அந்த வயது முதிர்ந்த அந்த முதிர்ச்சி அடைந்த நேரத்தில் இல்லையே அப்படின்றார், நான் சொல்லித்தரல அப்படின்றார், மறந்துச்சு. மாணவர் சொன்னார், இல்லை நீங்க தான் சொல்லி தந்தீங்க அப்படின்ட்டு. இவருக்கு இப்ப நம்ம சொன்னமா இல்லையா என்று ஞாபகம் இல்லை. பாருங்க, வயது போன காலம், ஒருவர் வந்து நீங்க தான் இதை சொல்லி தந்தீங்கன்னு சொல்றாரு, எழுதி கிதாபெல்லாம் முடிஞ்சு எழுதி வச்சாச்சு. இமாம் அவர்கள் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் வீட்டுக்கு போறார், அவர் படிக்கிற லைப்ரரி அறை அதுக்குள்ள போனார், கதவை மூடினார், கொஞ்சம் ஈத்தம்பளம், கொஞ்சம் தண்ணியை எடுத்து வைத்தார். எல்லா கிதாபையும் விடிய 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 இந்த ஹதீஸ் எங்க வருகுதுன்னு தேடி தேடி தேடியே இருந்தார். அல்லாஹு அக்பர், அவருடைய ஈத்தம்பளமும் தண்ணியும் முடிகிறது, அதே தேடுகின்ற நிலைமையில் அல்லாஹு தஆலா அவருடைய உயிரையும் இந்த உலகத்தில் கைப்பற்றி கொண்டார். ஒரு ஹதீஸ், ஒரு செய்தி, அந்த தேடலுடைய வேக்காடு அவருடைய மரணத்தின் அடியில் இருந்திருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. அவ நம்ம எப்பையும் சர்ரையும் குழப்பங்களையும் தெரிந்திருந்தால்தான், நமக்கு லோக்கல் தங்கம் எது என்று தெரிந்திருந்தால்தான் நல்ல தங்கத்தை பாதுகாக்கலாம். இவர் எப்பையும் ரசூல்லா கிட்ட தீமைகளை குழப்பங்களை பத்தியே கேட்டுட்டு இருப்பார். ஃபகுல்து யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா குன்னா ஃபி ஜாஹிலியத்தின் வஷர்ரின், நாங்கள் ஜாஹிலியா காலத்தில், மடமை நிறைந்த காலத்தில், குழப்பத்தில், பாவத்தில், ஷர்ரில் இருந்தோம். ஃபஜா அனல்லாஹு பிஹாதல் ஹைர், அல்லாஹு தாலா இந்த இஸ்லாம் என்று சொல்லுகின்ற நலவை எங்களுக்கு கொண்டு தந்தான். இந்த நலவுக்கு பின்னர் இந்த உலகத்தில் குழப்பங்கள்,
தோன்றுமா என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஅம், ஆம் என்னாங்க. குல்து, நான் கேட்டேன், வஹல் பஅத தாலிக ஷர் மின் கைர், அந்த ஷர்ருக்கு பிறகு நலவுகள், குழப்பத்துக்கு பிறகு நலவுகள் தோன்றுமா என்று நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் நஅம், ஆம் என்று சொல்லிட்டு சொன்னாங்க, வஃபீஹி தஹனுன், அது கொஞ்சம் கலங்கலான, அப்படியே தெளிவு இல்லாத ஒன்றாக அது இருக்கும் என்றாங்க. குல்து வமா தஹனுஹு யா ரசூலுல்லாஹ், அந்த குழப்பமானது தெளிவில்லாதது என்றால் என்ன என்று கேட்டேன். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கௌமுன் யஹ்தூன பிகைரி ஹதி, அறிவு இல்லாமல் மக்கள் அந்த சத்தியத்தை இந்த சமூகத்துக்கு சொல்லுவார்கள். அதாவது ஹிதாயத்து என்று ஹிதாயத்து இல்லாத வழிகாட்டலை இந்த சமூகத்துக்கு அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களை நீங்க பார்ப்பீங்க, தஅரிஃபு மின்கும் வத்துங்கிரு, நீங்கள் வெறுக்கக்கூடிய காரியத்தையும் அவர்களிடத்தில் பார்ப்பீர்கள், நன்மையான காரியத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். குல்து, நான் கேட்டேன், ஃபஹல் பஅத தாலிக கைரி மின் ஷர், அந்த ஹைருக்கு பிறகு ஒரு குழப்பம் வருமா என்று நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நஅம், வரும் என்றார்கள். சொல்லிட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ், துஆத்துன் இலா அபுவாபி ஜஹன்னம், ஒரு சமூகம் இந்த உலகத்தில் உருவாகுவார்கள், நரகத்துடைய வாயலில் இருந்து கொண்டு அழைப்பாளர்கள் சிலர் இந்த சமூகத்திலே உருவாகுவார்கள். மன் அஜாபகும் இலைஹா கதஃபூஹு ஃபீஹா, அவர்களுடைய அந்த அழைப்புக்கு யார் பதில் சொல்கிறார்களோ அவர்கள், அவர்களை அந்த அழைப்பாளர்கள் நரகத்திலே தள்ளிவிடுவார்கள். குல்ச், நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, சிஃப்ஹும் லனா, யார் என்று அவர்களை எங்களுக்கு விளங்கப்படுத்துங்க, விபரிங்க, அப்படி என்று கேட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹும் மின் ஜில்தத்தினா, அவர்கள் உங்களோட தோளை சேர்ந்தவர்கள். வயத்த கல்லமூன பி அல்சினத்தினா, அவர்கள் உங்களுடைய மொழியையே பேசக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போது நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படியான ஒரு காலத்தையும் சூழலையும் மனிதர்களையும் நான் கண்டுகொண்டால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், தல்ஸமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும், ஒரு முஸ்லிம் கூட்டத்தை நீ, அந்த இமாமையும் நீ பற்றி பிடித்துக்கொள். இன்றைக்கு இருக்கின்ற அந்த பையத்து செய்கிற கூட்டம் இல்லை, விளைஞ்சானே, இன்றைக்கு இருக்குது, நாங்கள் மட்டும்தான் முஸ்லீம்கள், வேற யாரும் இல்லை, எங்கள்கிட்ட பையத் செஞ்சா தான் நீங்கள் சரியான முஸ்லீம், இல்லாட்டி முஸ்லீம் இல்லை என்று ஒரு பையத்து பாட்டி இருக்குது. அந்த கூட்டம் அல்ல, ஒரு முஸ்லீம் குழு, அவங்களோடு நீங்கள் சேர்ந்து வாழுங்க, அவங்களோட இமாமை நீங்கள் பின்பற்றுங்க. ஃபயில்லம் யக்குன் லஹு ஜமாஅத்துன் வலா இமாமுன், ஜமாஅத்தோ, ஒரு குழுவோ, ஒரு இமாமோ இல்லை என்றால், எல்லா ஃபிர்காக்களையும் எல்லா கொள்கையிலும் இருந்து வேறுபட்டு நீங்க என்ன செய்யுங்க, ஒரு மரத்தின் வேறையாவது பல்லால கடிச்சு பிடிச்சு கொண்டு இருங்கள், அந்த நிலைமையில் உங்களுக்கு மரணம் வரட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பின்னால வர இருக்கிற குழப்பத்தை பற்றி ஹுதைஃபத்துல் யமானி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிற போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் குழப்பங்கள் வரும், அந்த குழப்பம் எப்படிப்பட்ட குழப்பம் என்றால், தாயிகள் உருவாகுவார்கள், மார்க்கத்தின் பிரச்சாரகர்கள் உருவாகுவார்கள், அத்துணை பேர்களும் நரகத்தின் வாசலிலே நின்று கொண்டு உங்களை அழைப்பார்கள், அவர்களுடைய அழைப்புகளுக்கு நீங்கள் பதில் சொன்னால் அவர்கள் உங்களை நரகத்திலே வீசி விடுவார்கள், அவர்கள் உங்களை போன்றவர்கள்தான், உங்களுடைய மொழியைச் சேர்ந்தவர்கள்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த குழப்பங்கள் சம்பந்தமான பெரிய ஒரு தெளிவு ஒவ்வொரு லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை மொழிந்த மனிதனும் அறிந்திருக்க வேண்டிய மிக பிரதானமான அம்சம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புகாரியில 7081வது செய்தி, இதை கவனமா பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகூனு ஃபிதனுன், குழப்பங்கள் உருவாகும். எப்படிப்பட்ட குழப்பம் சோதனை என்றால், அல் காயிது ஃபீஹா ஹைரும் மின் அல் காயிம், அந்த நாளையிலே, அந்த குழப்பமான காலங்களிலே நின்று கொண்டிருக்கின்ற மனிதனை விடவும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற மனிதவன் சிறந்தவனாக இருப்பான். நிற்கிற மனுஷனை விட உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற மனுஷன் சிறந்தவனாக இருப்பான். வல் காயிமு ஃபீஹா ஹைரும் மின் அல் மாஷி, நடக்குகின்ற மனிதனை விட
நின்று கொண்டிருக்கின்ற மனிதன் சிறந்தவனாக இருப்பான். வல் மாஷி ஃபீஹா கைரும் மின ஸாயி, ஓடுகின்ற மனிதனை விடவும் நடக்குகின்ற மனிதன் சிறந்தவனாக இருப்பான். அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களுக்கு எங்கேயாவது அபயம் தேடுகின்ற ஒரு இடம் இருந்தால் தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் குழப்பங்கள் தோன்றும், பின்னால் தோன்றும். எப்படியான காலமாக அது இருக்கும் என்றால், ஒரு மனுஷன் நின்று கொண்டிருப்பான், அந்த நின்று கொண்டிருக்கின்றவனை விடவும் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றது சேஃப்டியாக இருக்கும். அப்படிதான் இருக்கு. நம்ம ஒரு இடத்துல நின்று பார்க்கறத விடவும் ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டோம்டா, நமக்கு கண்ணுக்கு தெரிகின்ற குழப்பங்கள், பாவங்கள், அனாச்சாரங்கள் குறைவாக தெரிகின்ற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. அப்படிப்பட்ட குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலம். ஒரு இடத்துல நிற்கிறோம் என்றால் போற வார வேலையை விட ஒரு இடத்தை ஒதுங்கி நின்றா அது நம்மளை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும். ஏனண்டா, இன்றைக்கு நம்ம கண்ணை துறந்துட்டு ரோட்டால போனாலும் பாவம்தான், கண்ணை மூடிக்கிட்டு ரோட்டால போனாலும் பாதிப்பு தான். ஒரு இடத்துல போய் உட்கார முடியல, சமூகத்தோடு போக முடியல, குடும்பத்தோடு போக முடியல, மனைவியோடு போக முடியல, குழந்தைகளோடு போக முடியல, வருகின்ற பித்னாக்களை, சோதனைகளை, குழப்பங்களை கண்ணால் பார்க்க முடியல, காதால் கேட்க முடியவில்லை. அவ்வளவு பயங்கரமான சோதனைகளும் அனாச்சாரங்களும் குழப்பங்களும் நிறைந்த ஒரு மிக பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய முன்னோர்கள் சந்திக்காத பலதரப்பட்ட ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் நாம் நம்முடைய சின்ன காலத்திலே கண்டு கொண்டிருக்கின்றோம். சிறியவர் பெரியவர் என்ற வேறுபாடுகளுக்கு அப்பால் சின்ன பிள்ளைகளும் எங்களை விடவும் திட்ட தெளிவாக அந்த குழப்பங்களையும் ஃபித்னாக்களையும் அனாச்சாரங்களையும் பாவங்களையும் இன்றைக்கு அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற மிக பயங்கரமான குழப்பம் நிறைந்த ஒரு காலத்தில் நானும் நீங்களும் நமது சமூகமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த குழப்பம் என்று சொல்கிற போது இந்த குழப்பம் முதலாவதாக மார்க்கத்தில் ஏற்படுகின்ற குழப்பம், இரண்டாவதாக சஹாபாக்குடைய விடயத்தில் ஏற்படுகின்ற குழப்பம், மூன்றாவதாக பொருளாதாரத்தின் ஊடாக ஏற்படுகின்ற குழப்பம், நான்காவதாக பிள்ளைகளின் ஊடாக ஏற்படுகின்ற குழப்பம், ஐந்தாவதாக சில சஞ்சிகைகள், சில இன்டர்நெட்டுகள், சில யூடியூப் தளங்கள் இப்படி ஏற்படுகின்ற குழப்பம். இப்படிப்பட்ட நவீன உலகத்தில் இன்றைக்கு இருக்குகின்ற நவீன வசதிகளின் ஊடாக இந்த சமூகத்துக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் என்று ஒவ்வொரு தலைப்பாகவும் அதனுடைய ஃபித்னாக்களையும் குழப்பங்களையும் பார்க்கலாம். இருந்தாலும் ஆனால் அதிலையெல்லாம் மார்க்கத்தில் ஏற்படுகின்ற குழப்பம் என்பது மிக பிரதானமான குழப்பம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அந்த குழப்பம் என்ன, அந்த குழப்பத்தில இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கான அரண் என்ன என்பது மிக திட்ட தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அம்ரு இப்னு ஆஸ் ரது அவர்கள் சொல்கிறாங்க, ஒரு நாள் அவர் கஃபாவுடைய நிழலில் தொழுது விட்டு மக்கள் எல்லாம் இப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற நேரம் அவர் ஒரு செய்தியை சொல்றார். ஒரு நாள் நாங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு பயணம் போய் ஒரு இடத்திலே கூடாரம் அடித்து அந்த இடத்திலே தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் ஒருவரை மக்களை எல்லாம் கூட்டி வாங்க அப்படின்னு அழைத்த நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே ஒன்று சேர்ந்து இருந்த மக்களை எல்லாம் பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். என்ன என்றால், இன்னஹு லம் யகுன் நபியுன் கபலி இல்லா கான ஹக்கன் அலைஹி அன் யதுல்ல உம்மத்தஹு அலா கைரின் மா யஅலமுஹு லஹும். எந்த ஒரு நபியும் அந்தந்த சமூகத்துக்கு அவர்கள் எதுவெல்லாம் நலவு என்று அறிந்து வைத்திருந்தார்களோ அத்துணை நலவுகளையும் அந்த சமூகத்துக்கு அந்தந்த நபிமார்கள் அறிவிக்காமல் இருந்தது இல்லை. வயுந்திரஹும் ஷர்ரமயலமுஹுலஹும், எந்த எந்த நபிகள் எல்லாம் அந்தந்த சமூகத்துக்கு எது எது தீமைகள், ஃபித்னாக்கள், குழப்பங்கள், சோதனைகள், அனாச்சாரங்கள், மோசமானவைகள் என்று நபிமார்கள் அறிந்து வைத்திருந்தார்களோ அத்துணையும் அந்த அந்த சமூகத்துக்கு அந்த அந்த நபிமார்கள் அறிவிக்காமல் இருந்தது இல்லை. சொன்னாங்க, இந்த உம்மத்துடைய விமோசனம், இந்த உம்மத்துடைய ஈடேற்றம், இந்த உம்மத்துடைய ஆஃபியத் இந்த முந்திய சமூகத்திலே, முதலாவது சமூகத்திலே இருக்கிறது. எந்த சமூகம்? சஹாபிய சமூகத்திலே இருக்கிறது.
இரண்டாவதாக கடைசியாக வருகின்றது பெரிய ஒரு சோதனைகளையும் குழப்பத்தையும் கொன்று வருகின்ற ஒரு நிகழ்வாக ஒரு சமூகமாக இருக்கும். உமூரும் துங்கிருணகா, அதிலே நீங்கள் நிறைய வெறுக்கக்கூடிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு குழப்பம் வரும், ஒரு சோதனை வரும், நீங்க அந்த சோதனையை பார்த்து பெருசா நினைப்பீங்க. இன்னும் ஒரு சோதனை வந்தால் நீங்க பார்த்த பெரிய குழப்பம் இந்த சோதனையோட இந்த குழப்பத்தோடு ஒப்பிடக்குள்ள ஆரம்பத்தில் பெரிய குழப்பம் என்று நினைச்சீங்களே அது சிம்பிளா போயிடும், அது லேசா போயிடும், அதுதான் பெரிய குழப்பம் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு பிறகு ஒரு குழப்பம் வரும். எது நீங்க பெரிய குழப்பம் என்று நினைத்தீர்களோ அந்த குழப்பம் அதுக்கு பிறகு அது சர்வசாதாரணமா போயிடும். இப்ப நீங்க ஆரம்பத்தில் உதாரணத்துக்கு சொல்றேன், இதல்ல குழப்பம், ரசூலுல்லாஹ் சொன்ன குழப்பம் வேற. நம்மட ஊர்ல ஒருவன் குடிப்பான், ஆரம்பத்தில் குடிப்பான். அவனை எப்படி வீட்டுல பொம்பளைகள் எல்லாம் பார்த்து நம்ம இந்தியா இலங்கை நாட்டில் எப்படி பார்த்து மோ குடிகாரம் பாரான் பிள்ளாடி வாட வாடா மகனை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள போட்டு மகளை கூப்பிட்டு வாமனே ஏன் குடிகாரம் வந்து விழுந்துருவான், வீட்டுக்குள்ள ஏறிடுவான், கட்டி பிடிச்சிருவான், எட்டி பிடிச்சிருவான், பயம். அந்த குடிகாரனை அப்படியே நாங்கள் கண்டா அவனை ஒதுக்கி எங்கேயாவது ஒருவன் குடிக்கிறான்னு அந்த வீட்டுக்கு போக மாட்டோம். அவ்வளவு அந்த வீட்டுல போறதுக்கு அருவறுப்பா இருக்கும், ஒதுக்கி வச்சிருவோம். இப்ப அந்த குடிகாரன் எப்படி போயிட்டான்டா, இப்ப சர்வ சாதாரணமா குடிச்சிட்டு வந்து நம்மளோட தோல்ல போட்டு என்ன மச்சாண்டு கேட்டுக்கிட்டு நம்மட வீட்டை வந்து சாப்பிட்டு நம்மட மனைவியோட பேசிக்கிட்டு நம்மட பொம்பளை பிள்ளையோட தலையை பிடிச்சி நல்லாரி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் இப்ப குடிகாரன்லாம் பழகி போயிட்டு பாருங்க. அந்த சோதனை பெருசா இருந்துச்சு. இப்ப வர இந்த பிஸ்கின்னு சொல்றான், பிராண்டின்னு சொல்றான், என்னமோ என்னமோ பேரை சொல்றான். இப்ப இதெல்லாம் வந்த உடனே அது ஒரு பெரிய மேட்டையெல்லாம் போயிடுச்சு. அப்படிதான் பாக்குறோம். முதல் சிகரெட் அடிக்கிறார்கள் கண்டா ஆலிம் சாவை மறைச்சு குடிப்பாங்க. இப்ப ஆலிம் சாவுக்கு முன்னுக்கே விடுறான் புகையே. இப்ப அது பழகி போயிடுச்சு. இது மாதிரி நம்ம எதையெல்லாம் பெரிய பெரிய சோதனைகள் என்று அன்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அதை விட ஒரு சோதனை வரும், அந்த சோதனையை இந்த சோதனை சின்னனாக்கிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபயகூலுல் முஃமினு ஹாதிஹி முஹ்லிகதி, இந்த சோதனை தான், இந்த குழப்பம் தான் என அழிச்சு போடுற குழப்பம் அப்படி என்று மூமின் ஒரு குழப்பத்தை பார்த்து பயப்படுவான். சும்மா தங் கஷிஃபு வத்தஜிஉல் ஃபித்னா, அது அப்படியே மறைஞ்சி வேறொரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்தை இந்த குழப்பம் இல்லாமல் ஆக்கிடும். ஃபயகூலுல் முஃமினு ஹாதிஹி ஹாதிஹி, இதுதான் என்ன அழிக்கும், நான் அழிஞ்சிடுவேன், சோதனை வந்துட்டு அப்படின்னு மனுஷன் மூமின் பயப்படுவான். வேறொரு சோதனை வரும், அவன் பயப்பட்ட சோதனை அது சின்னனாக போயிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபமன் அஹப்ப அன் யுஹ்ஸிய அனின்னார், யார் ஒருவர் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, வயுதுஹிலல் ஜன்னா, தான் சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறாரோ, ஃபல் தஅதீஹி மனியத்துஹு, அவருடைய மரணம் அமையட்டும், அவருடைய மரணம் இருக்கட்டும். வஹுவ யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட நிலைமையில் அவருடைய மரணம் அமையட்டும். அப்படி இருந்தால் அவர் நரகத்திலே இருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. வல் யாதி இலன்னாஸி அல்லதி யுஹிப்பு அன் யுஃதா இலைஹி, அவர் எதை விரும்புவாரோ அவர் மற்றவர்களுக்கும் அதை விரும்பட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படிப்பட்ட குழப்பமான காலம் தோன்றுகின்ற போது அதற்கு விடிவு, அந்த குழப்பத்தில் இருந்து பாதுகாத்து கொள்வதற்கான வழி என்ன தெரியுமா, நல்ல முறையில் சிறந்த முறையில் அல்லாஹுவை அறிந்து தெரிந்து அவனுடைய வல்லமைகள், அவனுடைய சிஃபாத்துகள், அவனுடைய உலூகியாக்க அத்துணை தன்மைகளையும் புரிந்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அப்படியான குழப்பமான காலத்தில் வாழுகிற போது அவனுக்கு மரணம் வரட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்ப நம்மள எத்தனை பேருக்கு அல்லாஹ்வை பத்தி தெரியும்னு தெரியாது, மர்மநாளை பத்தி தெரியும்னு தெரியாது. அல்லாஹ்வோட சிபத்துக்களை சொல்லுங்க, ருபூவியா சம்பந்தமா சொல்லுங்க,
உலுகியா சம்பந்தமா சொல்லுங்க என்றால் என்ன உலுகியா, என்ன உலுகியா, அந்த மொழி அந்த குர்பான் கொடுக்கிறதான்னு கேட்கிற அளவுக்குத்தான் இன்றைக்கு நிறைய பேர் நம்மட இந்த ஃபித்னா நிறைந்த காலத்தில் நாங்கள் குழம்பி போயிருக்கிறோம் எது என்று தெரியாமல். அதனால் அல்லாவை பற்றி சும்மா லாயிலாக இல்லல்லா என்று ஏற்றுக்கொண்டுட்டு மௌத்தாயினா அப்படிதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நம்ம மௌத்தா போன உடனே கபூரில் கொண்டு வச்ச உடனே வானவர்கள் வருவார்கள், எழுப்பாட்டுவாங்க, மண் ரப்புக்கே என்று கேட்பாங்க. நம்ம அல்லாவை சொல்லாமையா இருப்போம், நம்ம அல்லாவை சொல்லாமையா இருப்போம், ரசூல்லாண்டு சொல்லாமையா இருப்போம். ரசூல்லாவை கேட்டால் தெரியாத சொல்றதுக்கு கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, உலகத்தில் நடக்குகின்ற எக்ஸாம் மாதிரி அந்த எக்ஸாம் இருக்காது. அல்லாவை சரியா அறிந்து தெரிந்து அல்லாவை ஏற்ற நிலைமையில் இந்த உலகத்தில் மரணித்திருந்தால்தான் கபருக்குள் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுகின்ற நாவாக இந்த நாவு இருக்குமே தவிர, அல்லாவை படிக்காம, ஈமானை படிக்காம, இலாக படிக்காம, மார்க்கத்தை படிக்காம, மறுமையை படிக்காம, மகிஷரை படிக்காம, சுன்னாவை படிக்காம, பிதாத்தை படிக்காம, தூதரை படிக்காம, குர்ஆனை படிக்காமல் மௌத்தாகினால் இதற்கெல்லாம் சரியான பதில் சொல்லுவோம் என்று நினைத்து விடாதீர்கள். இதற்கெல்லாம் சரியான பதில் சொல்வோம் என்று நினைத்து விடாதீர்கள். பாருங்க, முஅத்தாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் 88வது செய்தி. அன்ன அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு கால லில் இன்சான், அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு சொல்றாங்க, இன்னக ஃபி ஜமானின் கஸீருன் ஃபுகாஹு, இந்த காலம் இருக்கிறதே, இந்த காலம் நிறைய மார்க்க மேதைகள் நிறைந்த காலம். எந்த காலம்? இப்ப இல்ல, இப்பதான் கம்பெடுத்தவன் வேட்டக்காரன் விளங்கிச்சானே. ஒரு 4 வருஷம் படிச்சிட்டாருன்னு சொன்னால், ஒரு 4 CD பார்த்துட்டாருன்னு சொன்னால், 2 தமிழ் புக்கை வாசிச்சிட்டாருன்னு சொன்னால், 3 முஸ்லீம் கிதாபை படிச்சிட்டாருன்னு சொன்னால், இப்போ எல்லாரும் ஃபத்வா கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அவர் சொல்கிறார் எங்கட காலம், அந்த சஹாபாக்குடைய காலம் மார்க்க மேதைகள் மார்க்கத்தை படித்தவர்கள் நிறைந்த காலம், கலீலுன் குர்ராஉஹு, காரிமார்கள் குறைந்த காலம். அந்த காலத்தில் நிறைய காரி இல்லையே, இப்போ நிறைய காரி இருக்கிறாங்க. அவர் சொல்றார் எங்கட காலத்தில் காரிமார்கள் குறைய, அப்படிப்பட்ட காலம். ஆனால் மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்ற ஃபுக்கஹாக்கள் கூட, ஆனால் காரிமார் குறையத்தான், இந்த குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள், எல்லைகள், வரம்புகள் அத்துணையும் அந்த காலத்தில் எங்கட காலத்தில் பேணி பாதுகாக்கப்பட்ட ஒரு காலம். சில சில கர்வு ஹர்ஃபுகள் அப்படி இப்படி போயிருக்கும், ஆனால் அந்த காலம் எங்கட காலம், கலீலுன் மை எஸ் அலு, கேட்கிறாக்கள் குறைந்த காலம், கதீரும் மை உத்தா, கொடுக்கிற மக்கள் தான் கூட, கேட்கிற ஆக்கள் குறைய, கொடுக்கிற மக்கள் தான் கூட, யுத்தீலூன ஃபீஹி ஸலாத்த வயக்ஸுரூன அல் ஹுதுபத்த, அந்த காலம் தொழுகையை நீட்டி தொழுவோம், ஹுதுபாக்களை சுருக்கி தொழுவோம், அஅமாலஹும் கப்ல அஹ்வாயிஹிம், அந்த காலம் எங்கட மனோ இச்சைக்கு முன்னர் எங்கட அமல்கள் இருக்கும், மனோ இச்சையை போட மாட்டோம், அதுக்கு முதல் எங்கட அமல்கள் இருக்கும். ஒசையாத்தி அலன்னாசி ஜமானுன், பின்னால ஒரு காலம் வரும், அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், கலீலுன் ஃபுகாஹு, மார்க்க மேதைகள் குறைந்த காலமாக இருக்கும், கதீருன் குர்ராஉஹு, நிறைய காரிமார்கள் அதிகமான காலமாக இருக்கும். அல்லாஹு அக்பர், எப்படி ஒரு காலத்தை சொல்றாங்க தோழர்களே. மார்க்க மேதைகள் குறைந்து விடுவார்கள், காரிமார்கள் கூடி விடுவார்கள். எங்கு பார்த்தாலும் காரி 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 காரிண்டு, இப்ப ஒவ்வொரு பள்ளியிலையும் 1000000 காரிமார். பின்னால வார காலத்தை சொல்றார், சொல்லிட்டு சொல்றார், யுஹஃபது ஃபீஹி ஹுரூஃபுல் குர்ஆன், இந்த குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள் பாலடிக்கப்படுகின்ற காலம், ஆனால் எழுத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கப்படுகின்ற காலம். எழுத்துக்கள் மட்டும் பாதுகாக்கப்படும், குர்ஆனுடைய சட்ட திட்டங்கள் எதுவுமே பாதுகாக்கப்படாத காலம். கதீரும் மையஸ் அலு, கேட்கிற மக்கள் கூடுதலான காலம், கலீலும் மையுத்தா, கொடுக்கிற மக்கள் குறைந்த காலம். யுத்தீலூன ஃபீஹில் ஹுதுபத்த வயக்ஸுரூன ஸலாத்த, ஹுதுபாக்களை நீட்டுகின்ற காலம், தொழுகைகளை சுருக்குகின்ற காலம். அந்த இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், அஹ்வா அஹும் கபுல அமாலிஹிம், அவர்களுடைய அமல்களுக்கு முன்னால்
அவர்களுடைய மனோ இச்சை நிரம்பி போயிருக்கின்ற காலம் என்று அப்துல்லாஹி இப்னு மசூத் அவர்கள் சொன்னார்கள். ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு எதை எடுத்தாலும் மனுஷன் அல்லாஹ் ரசூல் என்பதை விடவும் இந்த மனோ இச்சை, புத்தி, ஊரு, சமூகம், ஆலிம்சா, எங்கட ஜமாத்து, உங்களோட ஜமாத்து, எங்களோட தலைவர், உங்களோட தலைவர், நாங்கள் பின்பற்ற கொள்கை, நீங்கள் பின்பற்ற கொள்கை, இது உங்களோட குர்வான், இது எங்களோட குர்வான், இது உங்களோட சுன்னா, இது எங்களோட என்ன வேறுபாடு தோழர்களே. இந்த காலத்தை அப்படியே போட்டோ காப்பி பண்ணின மாதிரி ஒரு செய்தியை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால உள்ள சஹாபிய சமூகம் நமக்கு சொல்லி தருகுது என்றால் எவ்வளவு பெரிய ஃபித்னாக்களும் குழப்பங்களும் பின்னால தோன்றும் என்பதை இந்த செய்திகளில் இருந்து நானும் நீங்களும் படித்து கொள்ளுகின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, குழப்பம் தோன்றுகின்ற ஒரு செய்தி 6930 புகாரியிலே, சயஹுருஜு கௌமுன் ஃபி ஆகிரி ஸமான், கடைசி காலங்களில் ஒரு சமூகம் வெளியாகும். அஹ்தாதுல் அஸ்னாம் சுஃபஹாஉல் அஹ்லாம், புத்தி கூர்மையுள்ளவர்களாக இருப்பாங்க. பார்த்தா அறிவு அப்படி கொந்தளிக்கும் சின்ன வயசுடைய மக்களாக இருப்பாங்க. யகூலூன மின் ஹைரி கௌலில் பரியா, அவர்கள் வார்த்தைகளிலே சிறந்த குர்வானையும் ஹதீஸையும் தான் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய ஈமான் அவர்களுடைய தொண்டை குழியையும் தாண்டாது. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியான ஒரு காலத்தில் வாழ்றேன் தெரியுமா? இன்றைக்கு மார்க்கம் சொல்லுகின்ற நிறைய பேரை பார்த்தா இதே மாதிரி இருக்கு. அச்சொட்டாக குழப்பம் இப்படியே தோன்றும் என்று ரசூலுல்லா சொன்னது அப்படியே புரிந்து போகின்ற அடிப்படையில் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லா பின்னால வார குழப்பத்தை சொல்றாங்க. திருமிதியில 2219 செய்தி, என்ற சமூகத்தில் சிலர் தோன்றுவார்கள். மின் உம்மத்தி பில் முஷ்ரிகீன வஹத்தா யஅபுதுல் அவ்ஃபான், என்ற சமூகத்தில் சிலர் தோன்றுவார்கள், அவர்கள் சிலைகளை வணங்குகின்ற ஒரு குழப்பமான காலம் இந்த சமூகத்தில் உருவாகும் என்றாங்க. நம்ம பார்க்கலையா, நம்மளை இந்தியா இலங்கை திருநாட்டில் இந்த கபுரை வணங்குறவங்களை விடுங்க, அது கபுரு வணங்குறது ஆகப்பெரிய பாவம் சிறுக்கு. ஆனால் சிலருக்கு தானே சிலையை போயிட்டு கும்பிட்டுட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றி அதுக்கு வாசம் பத்த வச்சு அதுக்கு காணிக்க கொடுத்து அதில் போய் பிரார்த்தனை செய்து, நாங்கள் தான் இந்துக்கள், நாங்கள் தான் பௌத்தர்கள், நாங்கள் தான் அந்த கடவுளை தெய்வமாக நினச்சி வணங்குகிறோம், நீங்கள் அதை கூட உடுறீங்க இல்லையடா, அதை கூட உடுறீங்க இல்லையடா என்று பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்மட மக்கள் இந்துக்களுடைய கோவில்களிலும் பௌத்த விகாரைகளிலும் போய் பிச்சை எடுத்து, என்ன பிச்சை, சல்லி பிச்சை இல்லை, கடவுள் பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்ற பயங்கரமான குழப்பம் நிறைந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மட கபருக்கும் அவங்கட சிலைகளுக்கும் ரெண்டு தான் வித்தியாசம், அங்க நிப்பாட்டி வச்சிருக்குது, இங்க படுக்க வச்சிருக்குது, அவ்வளவுதான். நான் அதை சொல்லல, அது ரெண்டும் ஒன்றுதான். ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கு நம்மட இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல கோவில்களுக்கும் விகாரைகளுக்கும் இந்துக்களுடைய பௌத்தர்களுடைய வணக்கஸ்தலங்களுக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு போய் தாயத்தை கட்டி தகட்டை கட்டி மணக்குச்சியை கொளுத்தி காணிக்க போட்டு எண்ணெய் ஊற்றி பூ வச்சு அதுக்கு புடவை போத்தி இன்றைக்கு சமூகத்தில் நம்ம கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய சமூகத்தில் உள்ளவர்கள் பின்னால அவர்களுடைய சிலைகளை வணங்குகின்ற ஒரு காலம் இந்த சமூகத்தில் குழப்பமாக தோன்றும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இது அகீதா ரீதியான குழப்பம். இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கு, இப்போ சஹாபாக்கள் ரீதியாக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு குழப்பம். இந்த சஹாபாக்களை பொறுத்த மட்டில் இமாம் ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, சஹாபின்டா யாரு சொல்லுங்க பாப்பா, சஹாபின்டா யாரு, என்ன தெரியும் சஹாபியை பத்தி, என்ன தெரியும் சஹாபின்டா யாரு, ஒரு டெஃபினேஷன், ஒரு வரை விளக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா சந்தித்தவங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேராக சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று அதே இஸ்லாத்தில் மரணித்திருக்க வேண்டும், அவர் தான் சஹாபி. ஏனென்றால் ரசூலுல்லாஹி இஸ்லாமுடைய காலத்தில் சஹாபியாக இருந்தவங்க பின்னால அந்த இஸ்லாத்தை விட்டு காபிராகி மரணித்து போன வரலாறும் இருக்குது. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய காலத்தில் ஒரு மதத்தைச் சேர்ந்த, நஸ்ரானி மதத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர்
فاسلم இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கரா சூரத் பக்கரா சூரத்துல் பக்கராவை ஓதினார் وعلى இம்ரான் ஆல இம்ரானையும் ஓதினார் இந்த சூரத்துல் பக்கராவையும் சூரத்துல் ஆல இம்ரானையும் ஓதினா என்ன நன்மை ஷஃபியல் யஸ்ஹாபி அத ஓதக்கூடிய மக்களுக்கு அது ஷஃபாத் செய்யும் அப்படிதானே எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு شيطان வரமாட்டான் என்ற அல்லாஹ்வுடைய தூதரால் சிறப்பித்து சொன்ன இரண்டு சூராக்களையும் ஓதிய ஒரு மனிதர் நஸ்ரானியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்து சூரத்துல் பக்கராவை ஓதி சூரத்துல் ஆல இம்ரானை ஓதி ஃபயக்துபு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருந்து வஹி வாரத கண்ணால பார்த்து வஹி வாரத கண்ணால பார்த்து அந்த வஹிய ரசூலுல்லாஹ் சொல்ல 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 எழுதி கொண்டிருந்த ஒரு மனிதன் ஃபஆத நஸ்ரானியன் பிறகு நஸ்ரானியா போயிட்டான் நவுது பில்லாஹி மின்கா நம்ப முடியுமா தோழர்களே ஹிதாயத்தை அல்லாஹ் கையில உள்ள ஹிதாயத் நஸ்ரானியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்து குர்ஆனை ஓதி பக்கராவை ஓதி ஆல இம்ரானை ஓதி ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருந்துட்டு வஹிய எழுதி எழுதி வாழ்ந்த மனிதன் பிட்னால ஃபஆத நஸ்ரானியன் நஸ்ரானியாக போயிட்டான் நஸ்ரானியா போய் ஒரு பிரச்சாரத்தை விட்டான் முஹம்மதுக்கு ஒன்றும் தெரியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எதையெல்லாம் வஹி என்று முஹம்மதுக்கு எழுதி கொடுத்தேனோ அதுதான் முஹம்மதின் சமூகத்துக்கு சொன்னார் என்ற ஒரு பிரச்சாரத்தை செய்தான் பிறகு அந்த மனிதன் நஸ்ரானிய மதத்திலேயே மௌத்தாகிறான் பயப்பட வேண்டிய ஒரு செய்தி மௌத்தாகிறான் நஸ்ரானிகள் எல்லாருமே அந்த மனுஷனை எடுத்து நஸ்ரானியின் மதத்தின் அடிப்படையில் அப்படியே ஒரு மடுவை தோண்டி அந்த மடுவுக்குள்ள போட்டு புதைக்கிறாங்க அல்லாஹ் விடுவானா நீ நபியை கேவலப்படுத்தினா இஸ்லாத்தை கேவலப்படுத்தினா அல்லாஹ் விடுவானா அந்த முதலாவது நாள் குழிய தோண்டி நஸ்ரானிகள் எல்லோரும் போட்டு புதைச்சதுக்கு பிறகு போயிட்டாங்க லஃபலத்துகுல் அரு இந்த மண் அந்த மனுஷனை வெளியில துப்பிட்டு வீசிட்டு வெளியில வீசிட்டு மண் பாரம் எடுக்கல வெளியில வீசிட்டு நஸ்ரானிகள் எல்லாரும் வந்தாங்க வந்து பார்த்தாங்க ஆள் பூமிக்கு கீழே நம்ம போட்டு புதைச்சது பூமிக்குள்ள ஆளை பார்த்தா பூமிக்கு மேல என்னடா இது இது யாருடைய வேலையும் அல்ல இந்த முஹம்மதுடைய முஹம்மதுடைய தோழர்களுடைய வேலை தான் இது அப்படின்னு பிரச்சாரத்தை செஞ்சானே செஞ்சு போட்டு ரெண்டாவது நாள் முதலாவது நாள் தோண்டிய குழியை விட பெரிய குழியை தோண்டி அதுக்குள்ள போட்டு புதைச்சானுகள் அல்லாஹ் விடுவானா லஃபலத்துகுல் அருள் மண் அந்த மனுஷனை வெளியில துப்பிட்டு வீசிட்டு ரெண்டாவது நாள் வந்து பார்த்தால் அந்த மனுஷன் பொடி இந்த மண்ணுக்கு மேலே இருக்குது கீழே புதைச்சது மேலே இருக்குது அப்பையும் சொன்னானுகள் இது முஹம்மதுடைய தோழர்களுடைய வேலை தான் அப்படின்னு மூணாவது நாள் பெரிய குழி ரெண்டாவது நாளை விட பெரிய குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள போட்டு புதைச்சானுகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூணாவது நாளும் லஃபலத்துகுல் அர்ல் அந்த மண் அந்த மனுஷனை வெளியில வீசிட்டு மூணாவது நாள் வந்து பார்த்துட்டு சொன்னாங்க இது இந்த முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோழர்களுடைய வேலை அல்ல ஏதோ ஒரு சக்தியுடைய வேலை என்று புரிந்து கொண்டார்கள் அந்த மனுஷனுடைய அந்த பொடி இந்த மண்ணுக்கு மேலே இருந்து அழிஞ்சி சீரழிஞ்சி சின்ன பின்னமாகி போன வரலாறு புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட வரலாறு என்பதை மறந்துடக்கூடாது இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற ஹிதாயத் அது பெரிய பொக்கிஷம் தோழர்களே நம்முடைய மனைவி பிள்ளைகள் குடும்பம் சொத்து சுகம் தொழில் பட்டம் பதவி எல்லாவற்றையும் விட அது அல்லாஹ் தந்த பெரிய பொக்கிஷம் இந்த உலகத்தில் ஒட்டி கொண்ட பதவிகள் எல்லாம் வந்து கட்டி கொண்ட மனைவிகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம் டெம்பரரி அவ்வளவுதான் ஆனால் இந்த கொள்கை மட்டும்தான் நம்மளோடு சுவர்க்கம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய ஒன்று அதில் நம்ம தெளிவாக எப்போதும் நின்று கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அப்போ சஹாபி என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் பார்த்து இஸ்லாத்தை ஏற்று அதே இஸ்லாத்தில் அவர் என்ன செஞ்சிருக்கணும் மரணித்து இருக்கணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஏன் இதை சொல்கிறேன்டா இன்றைக்கு நிறைய பேர் சஹாபாக்குடைய விஷயத்தில் குழம்பி போயிருக்கிறாங்க அல்லது குழப்பப்படுறாங்க
இன்றைக்கு ஒவ்வொரு கூட்டம் தோன்றுது தெரியுமா? ஆக்கள் சொல்றாங்க நாங்க தான் சூப்பர்னு சொல்றாங்க, நாங்க தான் ஸ்டார்னு சொல்றாங்க, நாங்க தான் ஃபைவ் ஸ்டார்னு சொல்றாங்க, நாங்க தான் எங்களை ஜமாத்து தான் சரின்னு சொல்றாங்க. இன்றைக்கு சஹாபாக்களை பத்தி விமர்சிக்குகின்ற பெரிய ஒரு சமூகத்தை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக உருவாக்கிட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு முஆவியாரது அவங்களை கண்ணுல காட்டுகிறாரு, அந்த மனுஷன் என்ன செஞ்சுட்டு தெரியாது. முஆவியாரது இல்லாமண்டா அவரை நபித்தோழராக கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ள ஏலாண்டாங்க. அவரெல்லாம் நபித்தோழர் கிடையாதுன்றாங்க. அட என்னடா பாவம் பண்ணினார் உங்களுக்கு, உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? வழிகட்ட சிந்தனைகள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக. நான் சும்மா கேட்கிறேனே, நீங்க சொல்லுவத போலதான் அவர்ல தப்பும் தவறும் இருக்குன்னு வைங்களே, நவுது பில்லாஹி மின்கா. நாங்க விமர்சிக்காம சும்மா இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்த குறையண்டா நீங்க மறுமையில தப்பி இல்லண்டா மாட்டியே. அல்ல உங்கள்ட்ட கேட்பானா, ஏன் நீ முஆவியாவை பத்தி பேசவில்லை, முஆவியாவுடைய குறையை இந்த சமூகத்துக்கு சொல்லவில்லை? அல்ல கேட்பானா? சஹாபாக்கள் ஊடாக இந்த சமூகத்துக்கு வந்த ஆகப்பெரிய குழப்பம் சகோதர சகோதரிகளை புரிந்து கொள்ளோடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இந்த சஹாபாக்குடைய விடயத்தில் 4918 செய்தி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஒரு நாள் வந்து அன்சாரிகள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லா உதுல்லாஹ் அலனா, எங்களுக்காக துவா செய்யுங்க யார் ரசூலுல்லான்னாங்க. அப்போது ரசூலுல்லா சொன்னாங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர்லில் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஒலி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. ஒலி அபுனாயி அபுனாயில் அன்சார், அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாக இருந்தால் உள்ளத்தில் அந்த சஹாபாக்களை பற்றிய மதிப்பும் மரியாதையும் என்றைக்குமே குறைஞ்சு போயிடக்கூடாது தோழர்களே. இப்படிப்பட்ட வழிகட்ட குழப்பமான சிந்தனைகள் வந்துதான் இன்றைக்கு நாங்கள் சஹாபாக்களை கூட பேர் சொல்ற நேரம் சர்வ சாதாரணமாக நம்ம சாச்சா மூத்தப்பா பெரியப்பா வாப்பாட பேர் சொல்ற மாதிரி சொல்லுவதற்கு காரணம் இப்படிப்பட்ட சிந்தனை ரீதியான குழப்பம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. முஸ்லீமில் 4920 செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் வாராங்க ரோட்டால, ரா சிபியானன் வ நிஸாஅன் முக்பிலீன மின் உருஸ், இந்த அன்சாரிய பெண்களும் சிறார்களும் கொஞ்சம் பேர் மதீனாவில் உள்ள ஒரு வீட்டுக்கு போய் வலிமா சாப்பிட்ட சாப்பிட்டு அப்படியே ரோட்டால வாராங்க. வார நேர ரசூலுல்லா வாராங்க. ஃபகாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரன், அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே அவங்களுக்கு முன்னால நின்று, அல்லாஹும்ம அன்தும் மின் அஹப்பின் நாசி இலைய, யா அல்லாஹ் மனிதர்களில் இந்த நிக்காங்களே இந்த அன்சாரிய பெண்களும் அன்சாரிய சிறார்களும் இந்த சமூகம் மனிதர்களில எனக்கு ரொம்பவும் விருப்பமான சமூகம், யா அல்லாஹ் அல்லாஹும்ம அன்தும் மின் அஹப்பின் நாசி இலைய யானி அல் அன்சார், மனிதர்களில் மிகவும் விருப்பமானவர்கள் எனக்கு அன்சாரிகள் யா அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தவர்கள் இன்றைக்கு சிந்தன தெளிவில்லாத குழப்பத்தின் ஊடாக இன்றைக்கு சஹாபாக்களை கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி அகீதாவை பிழையாக விளங்கி கொண்டு குருவான பிழையாக விளங்கி கொண்டு மனோ இச்சையை போட்டு இந்த குழப்பத்தை சமூகத்திலே ஆழ்த்தி அவங்களும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகட்டில் அழைத்து கொண்டிருக்கின்ற மிக பயங்கரமான குழப்பம் நிறைந்த ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, முஸ்லிமில் 4953 செய்தி பாருங்க, அபு முசா அல் அஷ்ஆரி ரலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, சல்லைனல் மஹரிப மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ோடு மஹரிபை தொழுதோம். எப்படி ரசூலுன்னு பாருங்க, லவ் ஜலஸ்னா ஹத்தா நுஸல்லிய மஅஹுல் இஷா, தொழுதுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இஷாவையும் தொழுதுட்டு போவோம் அப்படி என்று உட்கார்ந்தோம். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன நீங்க மகரிப தொழுதுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் மகரிப உங்களோட தொழுதும் உங்களோடு இஷாவை தொழுவதற்காக வேண்டி இருக்கிறோம் யார் ரசூலுல்லாஹ் என்னாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் இஸ்லாம் சொன்னாங்க, நல்லது தான் செஞ்சீங்க நல்ல விஷயம் அப்படி என்று போட்டு ரசூலுல்லாஹ் ஃபரஃப அரஸஹு இல ஸமா, வானத்தின் பக்கம் ரசூலுல்லாஹ் தன்னுடைய தலையை உயர்த்தினார்கள். உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அன் நுஜூமு அமனத்துன் லி ஸமா, இந்த வானத்தில் இருக்குகின்ற நட்சத்திரம் இருக்கிறதே இந்த நட்சத்திரம் இந்த வானத்துக்கு பாதுகாப்பு. ஃபைதா தஹபத்தின் நுஜூமு அத்த ஸமாஉமா துஅதூன், இந்த நட்சத்திரங்கள் வானத்திலே இருந்து உதிர்ந்து விட்டால் இந்த வானத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், வானம் அழிந்து விடும், நட்சத்திரம் வானத்துக்கு பாதுகாப்பு, இந்த வானத்திலே இருக்குகின்ற நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டால் வானத்துக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதி வந்துவிடும், வானம் தகுடுபடியாக போய்விடும். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, வான அமனத்துன் லி அஸ்ஹாபி,
நான் என்னுடைய தோழர்களுக்கு பாதுகாப்பு. ஃபைதா தஹப்து அத்த அஸ்ஹாபி மா யுவாதுன், நான் மௌத்தாகி விட்டேன் என்றால் என்னுடைய சஹாபிய சமூகத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும், என்னுடைய சமூகத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். வா அஸ்ஹாபி அமனத்துல்லி உம்மத்தி, இந்த சஹாபாக்கள் எல்லோரும் என்னுடைய சமூகத்துடைய காவலாளர்கள், பாதுகாவலர்கள். ஃபைதா தஹப அஸ்ஹாபி அத்த உம்மத்தி மா யுவாதுன், என்னுடைய சஹாபிய சமூகம் அந்த சமூகத்தை விட்டு மரணித்து போய்விட்டால் இந்த சமூகத்துக்கு வாக்களிக்கப்பட்ட குழப்பம் வந்துவிடும் என்னங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க பாருங்க, உவமையை பாருங்க. வானத்துக்கு நட்சத்திரம் பாதுகாப்பை போல, இந்த தோழருக்கு நான் பாதுகாப்பை போல, இந்த தோழர் உங்களுக்கு பாதுகாப்பு, இந்த தோழர்கள் உங்களை விட்டும் போய்விட்டால், பிரிந்து விட்டால் உங்களுக்குரிய ஃபித்னாக்கள், குழப்பங்கள் தோன்றிவிடும் என்னங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா தஸுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்க யாருமே திட்டிராதுங்க. எனக்கு சில பேர்களை சொல்லணும்னு ஆசையா இருக்கு. அவ்வளவுக்கு ரொம்ப கேவலமாக ஒவ்வொரு அமைப்புகளும் இன்றைக்கு சஹாபாக்குடைய விடயத்தில் எல்லாம் மீறி போய் கொண்டிருக்கிறாங்க. தோழர்களே, உசுரை கொடுத்து, மனைவியை கொடுத்து, குழந்தைகளை கொடுத்து, அனாதைகளாக்கி, ஊரை இழந்து, சொத்துக்களை இழந்து, சுகங்களை இழந்து, கை இழந்து, கால் இழந்து, நாளை மறுமையிலே அந்த சஹாபாக்கள் கை இல்லாம, கால் இல்லாம, குருடர்களாக, ரத்தம் ஓடிய நிலைமையில், கைகளும் காதுகளும் கண்களும் மூக்குகளும் அறுக்கப்பட்ட நிலைமையில் சொட்டு சொட்டாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிற போது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன இது என்று கேட்கிற நேரம், அந்த தோழர்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய மார்க்கத்துக்காக வேண்டி பணி செய்தேன் என்ற அந்த லைசனை அந்த இடத்தில் காட்டக்கூடியவர்கள் உத்தம சஹாபாக்கள் தோழர்களே. அவங்கள விஷயத்தில் இன்றைக்கு குழப்பவாதிகள் சில குழப்பங்களை இந்த சமூகத்துக்கு உருவாக்கி, அந்த குழப்பத்தில் இந்த சமூகம் அப்படியே தாண்டி போயிருக்கிறது. அதை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லாத ஒரு அனாதை சமூகமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட பயங்கரமான குழப்பங்கள் நிறைந்த ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்கிறோம். அதில் இருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய தேவை எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. பாருங்க, ரசூலுல்லாஹி இஸ்லாமுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் முஸ்லீமில் 5752 செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரலி அவர்கள், உர்வத்து இப்னு ஜுபைர் அவர்கள் கேட்குறாங்க, அதாவது சகோதரியே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா ஃபிர் லனா வல் இஃவானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான், சூரத்துல் ஹஸ்ருடைய 11வது வசனம். அந்த நல்லவங்க அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பாங்க, எங்களுக்கு பின்னால வந்தவங்க கேட்பாங்க, யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்துடு அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தா சப்பூகும் பதலன் இல் இஸ்திகுபார், அவங்களை பாவ மன்னிப்பு இஸ்திகுபார் செய்யறதுக்கு பதிலாக ஒரு சமூகம் திட்டி கொண்டிருக்கிறதே ஆயிஷா அம்மாவே என்று கேட்டாங்க. ஆயிஷானா ஒரு பதில் சொன்னாங்க, என்ன தெரியுமா, அப்படியா திட்டி கொண்டிருக்கிறாங்களா, சஹாபாக்கள் இந்த உலகத்திலேயே புனிதமானவர்கள், அவங்க செய்த அமல் அவங்களோட மௌத்தோடு முடிச்சு, அல்லாஹு தஆலா அவங்களோட மௌத்துக்கு பிறகும் நன்மை வர வேண்டும் என்பதற்காக அவங்களை ஏசக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கிட்டான். அவங்களை ஏசக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டான் என்னாங்க. மறந்துடக்கூடாது. அப்படியான ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்கிறோம். இறுதியாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதிரு பில் அமாலி, நீங்க நல்ல அமல்களை விரைந்து செய்யுங்க. ஒரு மனிதன் காலையில முஸ்லிமா இருப்பான், மாலையில காபிராகிடுவான். நம்முடைய ஈமான் எப்ப நம்மளை விட்டு போகும் என்று தெரியாது. ஒரு மனிதன் மாலையில மூமினாக இருப்பான், காலையில காபிராகி விடுவான். இந்த உலகத்துடைய சொற்ப லாபங்களுக்காக இந்த மார்க்கத்தை விற்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் தோன்றுவார்கள் என்னாங்க. இந்த குழப்பம், ரெண்டே ரெண்டு குழப்பம், ஒன்று அகீதாவில் உள்ள குழப்பம், இரண்டாவது சஹாபாக்கள்ல உள்ள குழப்பம். இந்த குழப்பத்தில் இருந்து நம்ம தப்புறத்துக்கு என்ன வழி, அது மிக முக்கியமானது. அந்த தலைப்போட அதான் போட்டிருக்கிறாங்க. இதில் ஒரே ஒரு வழி, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தரக்து ஃபீக்கும் அம்ரைன், உங்களுக்கு நான் இரண்டு விடயங்களை விட்டு செல்லுகின்றேன். லன் தத்தில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த ரெண்டையும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுகின்ற காலம் வருகின்ற வரைக்கும் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள். கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம், வசுன்னத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது என்னுடைய
சுன்னா என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னும் ஒரு செய்தியில என்னுடைய குலஃபா உர் ராஷிதீன்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த குலப்பத்தில இருந்து நம்ம பாதுகாப்பு பெறணுமாக இருந்தால் முதலாவது அல் குர்ஆன், இரண்டாவது அசுன்னா, மூன்றாவது சஹாபாக்கள். இந்த விடயத்தில் ஒரு தெளிவோடு இருந்தாத்தான் எப்படி இந்த உலகத்தில் நம்ம நம்மட தொழிலுக்குள்ள இன்னொருவன் வந்து பூந்துடாம, இன்னொரு கம்பெனி வந்து மோதிடாம, இன்னொருவன் வந்து நம்மட ஜொப்புக்கு ஆப்பு வச்சிடாம பாதுகாப்பாக இருக்கிறோமோ, நம்மட அக்கீதாவுடைய விஷயத்திலையும் இன்னொருவர் வந்து சிந்தனையை கொண்டு போகாம இருக்க இந்த மூன்று விடயத்திலும் கச்சிதமாக கவனமாக தெளிவோடு அறிவோடு இருந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இரண்டாவதாக அல் குர்ஆன் சுன்னாவில் உள்ளதை உள்ளபடி செய்தல், அதில் கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக அல் குர்ஆனையும் சுன்னாவையும் மனோ இச்சையின்படி விளங்காமல் விளங்கப்படுத்தாமல் அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் அதன் தூய வடிவில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாலாவது அல் குர்ஆனையும் சுன்னாவையும் மார்க்கத்தை அறிந்த கற்றறிந்த நல்ல பேணுதல் உள்ள நல்ல ஆலிம்களிடத்தில் மார்க்கத்தை படிக்க வேண்டும். நம்ம விட்ட தவறு அதுதான், நம்ம குழம்பி போறதுக்கு உரிய இடம் அதுதான். அதே போன்று மார்க்கத்தை நம்மளை விடவும் கட்டறிந்தவர்களிடத்தில் கேட்பதை போல கிபாருல் உலமா, வயது முதிர்ந்தவங்க இருக்காங்க தானே. இப்ப எனக்கிட்ட நீங்க ஒரு ஃபத்வா கேட்கறத விடவும் ஷேக் ஜமால், ஷேக் முஜீப் மௌலவி பல அனுபவம் இருக்கும். அவங்க பல களங்களை கண்டிருப்பாங்க, பலதரப்பட்ட தியாகத்தை செஞ்சிருப்பாங்க, பலதரப்பட்ட மக்களை சந்திச்சிருப்பாங்க, பலதரப்பட்ட புக்குகளை வாசிச்சிருப்பாங்க. நான் துடிப்புள்ள ஒரு நேரத்தில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவேன். அவங்க பல பிரச்சனைகளை யோசித்து சந்தித்து சூழலை சந்தித்து அதற்குரிய ஃபத்துவாக்களை சொல்லுவார்கள். இன்றைக்கு என்னண்டா ரெண்டு வருஷம் ஓதினால கூப்பிடுவேன், அஜரத் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அட்டிதாண்டா அட்டிதான், குத்துதாண்டா குத்துதான், விளைஞ்சாரு. இன்றைக்கு நம்ம வழிகட்டு போகிறதுக்கு இதுதான் ஆகப்பெரிய காரணம். ஏன்னா நம்மெல்லாம் நினச்சி கொண்டோம் அவர் சும்மா அமைதியாக இருக்கிறார், ஒன்றும் தெரியா போல, அவர் எப்போ பார்த்தாலும் சைலண்ட், ஆளுக்கு வேலை இல்லை போல, அவர் கிதாபோன்ட்டு ஓட்டம். நம்ம என்ன நினைக்கிறோம்னா அந்த பேச்சாளர்கள் தான் மார்க்கத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இல்லை தோழர்களே, அது பேணுதல், இது பேச்சு, மறந்துடக்கூடாது. ரெண்டுக்கும் பாரதூரமான வித்தியாசம் இருக்கும். நம்மட மார்க்கத்தை, நம்மட அக்கீதாவை, நம்மட சுன்னாவை நம்ம பாதுகாத்து கொள்றதுக்கு அதுதான் மிக பிரதானமான வழி என்பதை மறந்து விடாமல், ஆறாவதாக நம்மளை விடவும் சரியாக இந்த மார்க்கத்தை கண்ணால கண்டு காதால கேட்டு நடைமுறைப்படுத்தியவர்கள் சஹாபாக்கள். ஒரு பிரச்சனை ஃபித்னாக்கள் வார நேரம் ஓடி போய் அந்த இடத்தில் அந்த சஹாபாக்கள் எப்படி விளங்கியிருக்கிறாங்க என்ற அந்த சிந்தனையை எடுத்துக்கொண்டால், இப்படிப்பட்ட குழப்பமான சூழலில் நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கான இந்த சில விஷயங்கள் அது ஒரு ஏடாக ஒரு கைடாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எப்போதும் இந்த மார்க்கத்தில் இறுதி வரைக்கும் உறுதியோடு இருந்து உள்ளங்கள் புரண்டு விடாமல் இந்த குழப்பங்களிலே இருந்து பாதுகாப்பு பெற்று அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் மறுமையுடைய நாள் வருகின்ற வரைக்கும் சரியாக பின்பற்றி நல்ல மரணம் அடையக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹரத வானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு.